தந்தை மகன் யாரின் பெயராலே ஆமீன் பரிசுத்தாவியே வாரும் நம்முடைய இதயங்களையும் நம்முடைய ஆன்மாக்களையும் தூய்மையாக்கி நம்முடைய கல்வாரி இயேசுவின் அந்த சிந்தி அந்த இரத்தத்தின் அன்புக்கு நாம் கீழ்ப்படிந்து எப்பவுமே அவருக்கு உகந்தவர்களாக வாழ நமக்கு அரசியலையும் தந்தலும் ஏதோ அப்போஸ்தலின் அந்த கற்களின் கட்டல்பட்ட நம்முடைய திரி தஜ்பபை தபையும் நம்முடைய ஒவ்வொருவரும் ஆர்ச நாள்தோறும் கிறிஸ்துவிக்க சான்று பார்க்கின்ற வாழ்வை வாழ நமக்கு தேவையான ஆறுதலை தந்தும் மாண்டவர் ஏசு கிறிஸ்துவ வழியாகவும் ஒன்றாடுகின்றோம் ஆமீன் ஆனும்புரிய சகோதர சகோதரிகள் மாண்டவர் இயேசுவின் பெற்ற நாமத்தில் நாம் இந்த புது வாரத்தை தொடங்குவோம் இன்று தாய் திருச்சபை அப்போஸ்தலரான பிறந்த பர்தலோமியோ இவருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பதின பனிரெண்டு சிடர்களில் இவரும் ஒருவர் இன்று நற்செய்தியில் நாம் கேட்பது போல ஆண்டவர் இயேசு இவரை பார்த்து இதோ உண்மையான இஸ்ராயேல் இவர் இவர் கபடற்றவர் என்று கூறுகின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பனிரெண்டு திருத்தூதர்களில் ஒவ்வொருவரும் ஒரு முக்கியமான ஒரு சேசமான அந்த தன்மையை கொண்டிருந்தவர் இந்த பர்தலோமை ஆண்டோர் பார்த்து கபடற்றவர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே என்று கூறினார் ஆண்டோர் மீது ஆண்டவர் பார்வையில் நாம் எந்த நடனமும் நாடகமும் செய்வது தேவையில்லைனென்றால் ஆண்டோரின் பார்வை கதிரவின் கதிரவனை விட பத்தாயிரம் மடங்கு பிரகாசிக்கின்றது என்று சிறாகம் நமக்கு கூறுகின்றது ஆகவே ஆண்டவருக்கு அனைத்தையும் தெரியும் அத்தி மரத்தின் கீழே அமர்ந்து அந்த மோசையின் சட்டங்களை படுத்து கொண்டிருந்த நத்தானையே ஆண்டவர் தம்முடைய திவ்ய பார்வையில் ஏற்கனவே பார்த்திருந்தார் ஒன்று சகோதர சகோதரர் அசகோதரிகளே வாக்களித்து வாக்களித்திருந்த அந்த மெஸ்ஸேவை எதிர்பார்த்து அந்த சட்டத்தை படுத்து தயந்து கொண்டிருந்தவர் நத்தனையில் ஆகவே அவருடைய தேடுதலுக்கு அவருடைய துடிப்புக்கு ஆண்டவர் தம்மையே தாம் வெளிப்படுத்தினார் இவர் தான் முதல் முறையாக யுவான் நச்செய்தியிலே ஆண்டவரை மெசா என்று அழைக்கின்றார் அனுக்குரிய சகோதர சகோதரின் முதல் முதல் இந்த முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம் எவ்வாறு அந்த இஸ்ராயேல் அந்த அந்த விண்ணக எருசலேமில் பனிரெண்டு வாசலை கொண்டுள்ள அந்த திருக்கோவிலில் அந்த பன்னிரண்டு திருத்தூதர்களின் பேர் எழுதப்பட்டுள்ள அந்த வாசன் வழியாக அனைத்து மக்களும் ஆண்டவர் திருக்கோவிலுக்கு வருகின்றார் என்று அவனுக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த திருத்தூதரின் ரத்தம்தான் உலகம் முழுவதும் இஸ் கிறிஸ்துவ விசுவாசம் பரந்தது இவருடைய பறைசாற்றின் தான் என்று நாம் ஆண்டவர் இயேசுவை அறிந்துள்ளோம் அவருடைய அன்பை உணர்ந்துள்ளோம் அவருடைய நற்செய்தியை நாம் அறிந்து அறிந்திருக்கின்றோம் ஆகவே இந்த அப்போஸ்தாலின் அப்போசாலின் அடிப்படையாக வைத்த இந்த திருச்சபையில் நாம் இருக்கின்றோம் ஆகவே நாள்தோறும் அந்த ஆண்டவருடைய விசுவாசத்திலும் அவருடைய அன்பிலும் விளங்குவது நம்ம ஒவ்வொருடைய கடமையாக இருக்கின்றது புனித பர்தலோம் அவர்கள் அரேபிய நாட்டிலும் சிறப்பாக நம்முடைய இந்திய நாட்டிலும் வந்து இன்றைய வசை மறை மாவட்டம் பாம்பே பார்க்க இருக்கின்ற வசை மறை மாவட்டத்தில் வந்து அவர் அந்த அந் ஆண்டவர் நற்செய்தியை பறைசாற்றினார் என்று திருச்சி வரலாற்றத்தில் பென்டனோவிஸ் என்கின்றவருக்கு எடுத்து கூறுகின்றார் அவர் தான் இந்த இந்தியா நாட்டில் எபிரியம் மொழியில் எழுதப்பட்ட மத்தையின் திருவிழத்தை இங்கே விட்டு சென்றார் என்று நமக்கு வ திருச்சி வரலா வரலாற்றும் நமக்கு எடுத்து கூறுகின்றது அனைக்குரிய சகோதர சகோதரர்களே இந்த திருத்தூதரின் விழாவை கொண்டாடும் போது நாமும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவோடு நெருக்கமான அரிசம்பத்தத்தை நாம் வளர்ந்து அவருடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான சிடர்களாக வாழ வேண்டிய அந்த ஆற்றலுக்காக துடிப்புக்காக அன்புக்காக நாம் ஆண்டவரிடம் ஜபிப்போம் மரவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மரவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து இதும் வரை நீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இது வரை நீரே நன்றி நன்றி ஐயா ஓ கோடி கோடி நன்றி நன்றியய்யா எபினைச நீர்தானையா இதுவரை உதவி நீரே எபினைச நீர்தானையா இதுவரை உதவி நீரே எல்ரோயெல்ரோயன் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்றோய் எல்ரோய் என்னையும் கண்டீர் எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா ஓ கோடி கோடி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடைத்து நீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இது நீரே நன்றி நன்றி ஐயா ஓ கோடி கோடி நன்றி ஐயா ஜபிப்பமாக அனும நிறை வாழ்ந்தவரே இதோ நீர் திருத்துதர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி அவர் வழியாக நாம் மீது விசுவாசம் கொண்டு கொண்டுள்ளவராக வாழ நம்மை அழைத்தீர் உம்முடைய உலகத்தில் உப்பாகவும் உம்முடைய ஒளியாகவும் வாழ நம்மை அழைத்துள்ளீர் ஆகவே அன்றவர் ஏதோ நாள்தோறும் நம் உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து அந்த இருட்டு வாழ்க்கையும் அகற்றிவிட்டு உம்முடைய அருள் பொழுவினால் நாம் நிரம்ப பெற்று நாள்தோறும் உம்முடைய கல்வாத செல்வின் அன்புக்கு சான்று பகர்கின்ற தூய்மையான உம்முடைய குரு குரு திருக்குல போல நம்மை ஆசீர்வதித்து நாள்தோறும் நம்மை உம்முடைய ஒளியிலும் உம்முடைய வல்லமையிலும் நம்மை வழிநடத்துமாறு உம்மை பரிசுத்த பேரில் நாம் நல்ல நல்லபெதாவே ஆமேன் ஆண்டோர் உங்களோடு இருப்பதாக எல்லாமில் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உண்மை ஆசீர்வதிப்பராக ஆமேன்